ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜீவன்யாஸ் கிச்சனில் 10 நிமிஷத்தில் ஒரு குருமா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. செய்கிறது கூட ரொம்ப சுலபம். அதே சமயம் பொருட்களும் ரொம்பவே கம்மியான பொருட்கள் தான் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 நல்லா பொரிய விட்டுடலாம். இதில் சோம்போட வாசனை தாங்க நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை, கூடவே 1 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாவை உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆப்ஷனல் தாங்க, சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இஞ்சி பூண்டு வாசனை போக வதங்கினதும் நான் 1 சின்ன தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த குருமாவுக்கு தக்காளி நம்ம நிறையா சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, அதனால் சின்ன தக்காளி சேர்த்தா போதுமானது. இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுருங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை 1 கிண்ணத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிங்கன்னா நமக்கு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர் கிடைக்கும். இப்போ இதை ஃபுல்லாக 1 கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு இது கூட தண்ணி ஊற்றி இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு கொதிக்க கொதிக்க இதில் நிறைய திக்னஸ் கிடைக்கும். அதனால் இதை ரொம்ப தண்ணியாக, எந்த அளவுக்கு உங்களால் தண்ணியாக கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இதை நல்லா தண்ணியாக கரைச்சிருக்கேன். அதுக்குள்ளே பாருங்கள், நமக்கு வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. இது அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைனா அடியில் பிடிச்சிரும். இது கொதிக்கும்போது மட்டும் இல்லாமல் ஸ்டவ்லேருந்து இறக்குனதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு ஆறுதோ அந்தளவுக்கு நமக்கு திக்னஸ் வரும். பாருங்கள், குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம 1 பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு பொட்டுக்கடலை குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பற்றி மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்டை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.